शिवाय। मास्टर और சின்ன டவுட் தேவதைகள் அதிதேவதைகள் தெய்வங்கள் அப்படினு சொல்லி வெவ்வேறு பேர்களா நம்ம சொல்றோம் அதுக்கான அர்த்தங்கள் தனித்தனியா இருக்கா அப்படி இருந்துச்சுனா அது ஏன் அப்படி அழைக்கப்படுது அதுக்கான அர்த்தங்கள் என்ன மாஸ்டர் ரஞ்சித் தேவதை அதிதேவதை தெய்வங்கள் இது மூணுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க அது சொல்றேன் கே பார்த்து கேட்டுங்க தேவதை அப்படினா இப்ப மனிதனா பிறக்குறோம் நம்ம நியூக்ளியஸ் நமக்கு மேலே உயர் ஆத்மாக்கள் இருக்காங்க நமக்கு கீழே பாவ ஆத்மாக்கள் புண்ணிய ஆத்மாக்கள்னு சொல்லுவாங்க மேல் ஸ்தலத்தில் வாழ்கிறவங்க இருக்காங்க கீழ் ஸ்தலத்தில் வாழ்கிறவங்க இருக்காங்க மையத்தில் மனிதன் இருக்கிறான் ஸோ நிறைய புண்ணியங்கள் சேரும் பொழுது நம்ம அடுத்த பர்த்துக்கு போகக்கூடிய டைம் லேட் ஆகும் அந்த மாதிரி நிறைய புண்ணியமாக இருக்கிற ஆத்மாக்கள் நமக்கு மேலே இருக்கக்கூடிய நிறைய உலகங்கள் இருக்குது தேவலோகங்கள்னு சொல்லக்கூடிய நிறைய உலகங்கள் இருக்குது 33 கோடி தேவலோகங்கள் மட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான தேவ உலகங்களில் குறைஞ்சது 1000 ஆண்டுகள்லேருந்து 10000 ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடியவங்க தேவதைகள்னு சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் அந்த நல்ல ஆத்மாக்கள் 10000 ஆண்டுகள் வரைக்கும் அங்கே மேலே வாழுவாங்க அதுவுள்ள வந்து தேவதைகள்னு சொல்லுவாங்க அதே வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதோட சிறப்பாக அதாவது 30000 ஆண்டுகள் கொண்டது ஒரு கல்பம் ஆண்டுகள்னு சொல்லுவாங்க 30000 ஆண்டுகள் நம்மளோட ஆண்டுகள் கணக்கு போடுறோம் 30000 ஆண்டுகள் சொன்னது ஒரு கல்பலோகம்னு சொல்லுவாங்க கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மிக மிக புண்ணியமான ஆத்மாக்கள் இருக்கு இல்லையா அவங்க வந்து 1லிருந்து 16 கல்பம் ஆண்டுகள் வரைக்கும் அங்கே வாழுவாங்க ரொம்ப சிறப்பானவங்க அவங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க மனிதனாக மடியும் பிறக்கிறதுக்கு அதிகபட்சம் 16 கல்பம் ஆண்டுகள் வரைக்கும் கூட ஆகும் அப்படி அங்கே இருக்கும்போது ஒரு கல்பாண்டே 30000 ஆண்டுகள் வருது இல்லையா 16 கல்பாண்டுகள் வரைக்கும் அவங்க இருக்கும்போது என்னன்னா அங்கே அந்த இருக்கிறதுலே சிறப்பான அதே அதுலேயும் மெச்சூர் இருக்கு இல்லையா 1 கல்பாண்டு வாழ்கிறவங்க இருப்பாங்க 5 கல்பாண்டு வாழ்கிறவங்க இருப்பாங்க 8 கல்பாண்டு 14 அங்கே ரொம்ப அதி சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து அதி தேவதையாக அங்கே இருப்பாங்க அந்த எங்கே வாழ்கிறாலும் அதுக்கே வந்து அவங்க அதிபர் மாதிரி சீப் மாதிரி அந்த இதுக்கு வந்து அவங்க தான் வந்து ஹெட் மாதிரி இருப்பாங்க அதை வந்து அதி தேவதைகள்னு சொல்லுவாங்க ஸோ எண்ணற்ற தேவதைகள் அங்கே இருக்கும் அதுக்கு தலைமையாக இருக்கிற தேவதைகள் வந்து அதி தேவதைகள்னு சொல்லுவாங்க ஒரு நட்சத்திரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில அதி தேவதைகள் இருக்குன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஸோ அடுத்து தெய்வங்கள் தெய்வங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே உன்னதமான அதி உன்னதமான புண்ணிய ஆத்மாக்கள் மனிதனாக பிறந்து ஞானமடைஞ்ச ஒரு சில ஆத்மாக்கள் கூட தெய்வங்களை நிலை பெற்றிருக்கும் ஞானமடைஞ்ச ஒரு சில ஆத்மாக்களை தொடர்ந்து மனிதர்கள் வேண்டறனால தொடர்ந்து அவங்க இது பண்ணும்போது என்னன்னா தெய்வங்களாக நிலை பெற்று இப்பிரபஞ்சத்தில் வந்து இயக்கத்துக்கு உறுதுணையாக அவங்க இருப்பாங்க இவை அனைத்துக்கும் எப்படி பாசிட்டிவாக நம்ம இந்த மூணு தேவதைகள் அதி தேவதைகள் தெய்வம்னு சொல்லி மூணு ஆத்மாக்களை பார்த்தோமோ ஒன்று பாசிட்டிவ்னு இருக்கும்போது நேர் எதிரான அந்த நேர்மறையான பாவாத்மாக்கள் உண்டு இது ஈக்குவலாக சம அளவில் இருக்கும் ரெண்டு சம அளவில் இருந்தால் தான் பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ 100 பாசிட்டிவ்னா 100 நெகட்டிவ் இருந்தே ஆகணும் இது வந்து இயற்கையின் விதி ஸோ இந்த மாதிரி என்ன இருந்தாலும் சரி இந்த பிறப்பு இல்லாத பெருநிலை அடையணும் இந்த நன்மை இல்லாமல் தீமை இல்லாமல் பிறப்பு இல்லாமல் இறப்பு இல்லாமல் பாவம் இல்லாமல் புண்ணியம் இல்லாமல் நியூக்ளியஸ்க்கு போகணும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு செல்லணும் அப்படின்னா மனித பிறப்பி தான் பெஸ்ட்டு நமக்கு மேலே இருக்கிறது கீழே இருக்கிற எல்லாப்பிற்கும் கூடாது மனித பிறப்பி தான் பெஸ்ட்டான பிறப்பி இதுதான் உதவும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 7 விதமான உடலையும் ஒருங்கே பெற்ற ஒரே ஜீவன் மனிதன்தான் நீ புண்ணிய ஆத்மாக்கள் பாவாத்மாக்கள் எதை எடுத்துட்டாலும் சரி 7 உடம்பு ஒன்றா இருக்காது அவங்களுக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் கல்பாண்டுகள் இருந்தாலும் கூட அவங்க மனிதன் வந்து 100 ஆண்டுகள் மட்டும் உயிரோடு இருந்தால் கூட இவனுக்கு இருக்க மாதிரி 7 உடம்புகள் அவங்களுக்கு இல்லை ஸோ அவங்க அந்த பாவத்தையோ புண்ணியத்தையோ கழிச்சதுக்கப்புறம் திரும்ப மனிதனாக பிறந்து திரும்ப அவங்க அந்த பிறவ பேரலை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும் ஸோ நிறைய புண்ணியம் செஞ்சுட்டா அதுக்கு பெனிஃபிட்டாக அந்த உடம்பு விட்டு வெளியே போனதுக்கப்புறம் செத்ததுக்கப்புறம் அங்கே அவங்க கொஞ்சம் ஆனந்தமாக இருப்பாங்க புண்ணியாத்மாக்கள் கீழே டார்க் கோல்டில் இருப்பாங்க அவங்க ஒயிட் கோல்டில் இருப்பாங்க இதுதான் இது தேவதைகள் மட்டும்தான் இதில் ஏன் வந்து டேட்டிஸாக நம்ம வந்து இதில் வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா தேவதை மட்டும்தான் எப்போவுமே மனிதனை தேடி வந்து உதவ துடிப்பார்கள் நம்மளை சுற்றி துர்ராத்மாக்கள் இருக்கிற மாதிரி நல்ல ஆத்மாக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்க நல்லது செஞ்சு செஞ்சு தான் தேவதை ஆகியிருக்காங்க அவங்களாம் நல்லது செய்யாமல் இருக்க முடியாது தொடர்ந்து ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அந்த நல்லது செய்ய துடிப்பாங்க அப்போ அவங்ககிட்ட ஃபிசிக்கல் பாடி இல்லை
அப்போ நம்மளை யூஸ் பண்ணி ஃபிசிக்கல் பாடி இருக்கிற நல்ல ஆத்மாக்களை யூஸ் பண்ணி அவங்க மூலிமா நல்லது செய்கிறதுக்காக துடிப்பாங்க அவங்க. ஸோ அதனால் அவங்க தான் தேடி வந்து உதவி செய்வாங்க. மற்றவர்கள்லாம் வந்து அவங்களாம் வரமாட்டாங்க. அதிதேவதையாகட்டும் தெய்வங்களாகட்டும் அவங்களாம் வந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வேண்டுதல், நீ வந்து அவங்கள வந்து இது பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணணும், பிரார்த்தனை வைக்கணும், எல்லாம் செஞ்சு அவர் நோக்கி நீ காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும், பழம் கணியலாம். அப்படி காத்திருந்தீங்கன்னா பழம் கணியலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கர்மாவின் நிலை வந்து அறியும், அவங்களுக்கு கர்மாவின் நிலை வந்து நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. அதனால் அதை தலையிட விரும்ப மாட்டாங்க அவங்க. ஸோ பாசிட்டிவ்க்கு இருந்தால் கூட பாசிட்டிவ்க்கு வந்து தலையிட மாட்டாங்க. கர்மா பிரகாரம் எல்லாம் நடக்குதுங்கிற இருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து அந்த கல்பாண்டுகள் வரைக்கும் அங்கேருந்து அவங்களுக்கு இடப்பட்ட இயற்கையின் பணியை செஞ்சிகிட்ருக்கிறதா பார்ப்பாங்க. ஸோ பெரும்பாலும் அதிதேவதைகளோ தெய்வங்களோ அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் தேவதைகள் அப்படி இல்லை, கேட்காமே ஹெல்ப் பண்ண தயாராக இருப்பாங்க. இதுதான் இந்த தேவதைகள் அதிதேவதைகள் தெய்வங்கள் மூணுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. ஸோ இதில் வந்து இது எல்லாத்தோட பெஸ்ட்டு பயர்னு பார்த்தா நம்ம தான், மனுஷன் தான் பெஸ்ட்டு. எனவே என்ன பண்ணணும்னா நீங்கள் விழிப்பை தவற விட்டுறக்கூடாது. எப்போவுமே இந்த விழிப்புணர்வை தவற விடாமல் ஆனந்தத்தையும் கூட வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஆனந்தத்தோட விழிப்போடு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஸோ விழிப்புடன் கூடிய ஆனந்தமே உச்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறது அதனால தான். ஸோ பிறவா பேரின்ப முக்தியை அடைய முயலாமல் முயலவும், தூங்காமல் தூங்கவும். அகம் பிரம்மாஸ்மி. என்ன புண்ணியம் செய்தேனோ.